Hi friends, welcome to Thambu's Kitchen. இன்னைக்கு தம்பூஸ் கிச்சனில் நான் ஒரு குட்டி ஆர்கனைசர் வாங்கியிருக்கிறேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீரோவை வந்து அரேஞ்ச் பண்ணுறது ஆர்கனைஸ் பண்ணுறது உங்களுக்கு காட்டியிருந்தேன். அதில் வந்து ஒரு ஆர்கனைசர் நானே செஞ்சதையும் காமிச்சிருந்தேன். அந்த ஆர்கனைசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. தம்பு பார்த்தீங்கன்னா அதில் ட்ரெஸ் வந்து ஒன்று பாக்ஸ் அந்த செஞ்சுருந்த பாருங்க ஆர்கனைசர், அதில் வச்சது கரெக்டாக இருக்குது. சாரி பேக்கில் வந்து அவனோட பேண்ட்டெல்லாம் அடிக்க கொடுத்துருந்தேன், ஆனால் அது வந்து சரியாக இல்லை. அவன் வந்து அதெல்லாத்தையும் கலைச்சிருது. அவனுக்கு எடுத்து போட்டு வைக்கிறதுக்கு சின்ன பையன் தானே, அவனுக்கு சரியாக வரல அது. அதனால் அதே மாதிரி பாக்ஸே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அந்த மாதிரி பாக்ஸே கடை இருந்துச்சு. சரி, நம்ம செய்கிறதுக்கு பல இப்படி கூட வாங்கி வைக்கலாம், நீட்டாக இருக்கும். யாருக்காவது வந்து இது செய்கிறது கஷ்டம், எனக்கு டைம் இல்லை அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த பாக்ஸ் வாங்கினேன். ப்ளஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போன தடவையே ஒரு ரிவ்யூ காட்டியிருந்தேன், சோளம்லாம் உதுத்து எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசர் காமிச்சிருந்தேன். அது எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி நான் செஞ்சும் பார்த்துட்டேன், அதோடதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் வீடியோவில். முதல்ல நான் இப்போ வாங்கின ஆர்கனைசரை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பீரோ வந்து எப்படி கலைஞ்சிருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த சின்ன பீரோ பற்றி தான் நான் சொன்னேன். இதை ஏற்கனவே இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் ஆர்கனைஸ் பண்ணது. அதோடய லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பாருங்கள். பார்த்தீங்களா இப்போ நான் எடுத்து திறந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. தம்போட அலமாரி எப்படி கலைஞ்சிருக்கு பாருங்கள். அவங்க அப்பாவது அப்படியே தான் இருக்குது, ஆனால் தம்போடது பாருங்கள் பாக்ஸில் வச்சது கூட கலையலை. வெளியில் வந்து அவனுக்கு சாரி பேக்கில் வச்சது எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே வைக்க முடியாமல் அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்கிறான். எப்படி கலைஞ்சு போயிடுச்சு பாருங்கள். அதனால தான் இதை நான் சரி பண்ணுறதுக்காக இப்போ வந்து ஆர்கனைசர் வாங்கியிருக்கிறேன். இது வந்து நானே செஞ்சது. ஒரு பாக்ஸ் எடுத்து கட் பண்ணி அதில் ஒரு கிளாத் வச்சு நான் இது நானே செஞ்சு வச்சது. ஆனால் இது வந்து எல்லாராலையும் அப்படியே செஞ்சுக்கிட முடியாதுங்கிறதுனால இந்த ஆர்கனைசர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் அதை காமிக்கலான்னு தான் வந்தேன். இப்போ பாருங்கள் சாரி பேக்கில் நான் அவனுக்கு அடுக்கி கொடுத்தேன். என்ன தான் அடுக்கி கொடுத்தாலும் அவனுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு திருப்பி வைக்க தெரியல. ஒவ்வொரு தரையும் ஜிப்பு திறந்து மூடி வைக்கிறதுங்கிறது சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போட்டுடுறாங்க. ஆனால் இந்த சாரி பேக் வந்துங்கன்னா நம்மளுடைய சாரீஸ் வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சாரீஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. பசங்களுக்கு அது செட் ஆகலை, நம்ம பெரியவங்களுக்கு இது நல்லா செட் ஆகும். பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ அவனுக்காக நான் அந்த பாக்ஸ் மாதிரியே வச்சிட்டோம்னா அவனுக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும்னு பார்த்தேன். இந்த மாதிரி பாக்ஸ் செய்ய முடியல, இல்லை எனக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காகவே இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாக்ஸ் எல்லாம் சேல்ஸில் இருக்குது. நான் அந்த மாதிரி தான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த பாக்ஸை. இதுதான் அந்த ஆர்கனைசர். இந்த மாதிரி ஒரு பீஸும் இந்த மாதிரி ஒரு பீஸும் வந்து வருது. இது கூட இது வந்து இந்த மாதிரி ஃபோல்டபுளாக தான் இருக்கும். நம்ம வந்து இப்படி விரித்தோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரும். இது சும்மா வச்சிங்கன்னா அப்படி மடங்கிடும், ஸ்டிஃபாக நிற்காது. அதுக்காக தான் இது கொடுத்துருக்குறாங்க. இதை உள்ளே வச்சு வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் இதை வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே இப்படி வச்சிட வேண்டிதான். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா பாக்ஸ் ஸ்டிஃபாக நிற்கும், இதுக்கப்புறம் வந்து மடங்காது. இதே மாதிரியே நின்றுடும். நமக்கு நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு வேண்டாம் இப்போ அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இடம்லாம் அடைக்காது. இதை பிடிச்சி இப்படி எடுத்தீங்கன்னா இது வந்துடும். இது வந்த பிறகு நீங்கள் இதை திரும்பவும் பழையபடி மடக்கி நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட போதும், இப்படி அலமாரி சைடில் இப்படி சொருகி நம்ம வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். இதை வந்து நான் வந்து ரெண்டு வாங்கியிருக்கிறேன். தம்புக்கு ரொம்ப பிடிச்ச கலரில் ப்ளூவும் ஒன்று, அதனால் ப்ளூ கலர் வாங்கியிருக்கிறேன். இதை வச்சு தான் அவனோட அலமாரி இப்போ வந்து திரும்ப ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன். உங்களுக்கு செஞ்சு காமிச்ச மாதிரியே இப்போ நான் வந்து பாக்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் நான் வந்து ஷர்ட்டெல்லாம் எடுக்க போகிறேன். ஷர்ட்டெல்லாம் எப்படி ஈஸியாக மடிக்கிறது, குட்டி பசங்களுக்கு கூட சொல்லி கொடுத்தா கூட ஈஸியாக டக்குன்னு மடிச்சிருவாங்க. அந்த மெத்தட்லாம் வந்து நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அதோடய லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த பீரோ வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணப்போ அது போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் அதே மெத்தடில் தான் மடிச்சிருக்கேன் ஷர்ட்டெல்லாம். இப்போ எல்லா ஷர்ட்டையும் நான் இதில் எடுத்து வச்சுக்கிறேன். கரெக்டாக இருக்குது ஷர்ட் வைக்கிறதுக்கு அளவு. பெரியவங்க ஷர்ட்டுக்கும் கரெக்டாக வருது. இது சின்ன பசங்கன்னு இல்லை, பெரியவங்க ஷர்ட்டுக்கும் ஈஸியாக வருது. ஒரு 15-20 ஷர்ட்டு வரைக்கும் நல்லா தாராளமாக பிடிக்குது சின்ன பசங்களோடது. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டேன். இப்போ தம்பு வேணும்னு வச்சுக்கோங்களேன், இடையிலேருந்து எடுக்கணும்னு நினச்சி எடுத்தான்னா கூட களைஞ்சி வெளியில் வராது. பார்த்தீங்களா, அப்படி உருவினான்னா கூட வெளியில் வராது, எல்லாம் உள்ளே தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும். அப்படியே நம்ம வந்து
துவைச்சி கொண்டு வந்து மடித்து வைக்கிற துணியை வந்து இது மேலே இந்த மாதிரி வச்சிடலாம், மேலே மேலே நம்ம அடிக்கிட்டு வந்துடலாம். அவன் வேணுங்கிறத அவன் பார்த்து இந்த முன்னாடி வந்து பார்த்து அவன் எடுத்துக்குவான், ஈஸியாக அமைஞ்சிரும். பாக்ஸை வெளியில் இழுத்து தான் எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது, அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக நான் வச்சு முடிச்சிட்டேன். இன்னொரு பாக்ஸில் நான் வந்து இப்போ அவனோட பேண்ட்டெல்லாம் அடுக்கிக்கிறேன். நான் ரெண்டு வாங்கியிருந்தேன், அதனால் இன்னொரு பாக்ஸில் நான் அவன் பேண்ட்டெல்லாம் எடுக்க போகிறேன். பேண்ட்டும் அதே போல் மடிக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் அதுலேயே இருக்குது, இந்த லிங்க்லேயே இருக்குது, பாருங்கள். நிறையா பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிட்டா பசங்க எடுக்கிறப்ப தவறி கீழே விழுந்தாலோ அவங்க உரி உரிவு எடுக்கிறப்பையோ பார்த்தீங்கன்னா பேண்ட்டு களையவே களையாது, மடிப்பு அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன உதறினாலும் களையாது. இந்த மாதிரி நீங்கள் மடிச்சிங்கன்னா இதை மாதிரி நிற்க வச்சுக்கலாம். இதை இப்படி வரிசையாக இதை நிற்க வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதுமாரி வரிசையாக ஃபுல்லாக நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா பாக்ஸை வெளியில் இழுத்து தான் நீங்கள் எடுத்தாகணும். இந்த மாதிரி பாருங்கள் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மெத்தடில் நம்ம வைக்கிறப்ப அப்படியே எடுக்க முடியாது, பாக்ஸை வெளியில் இழுத்து தான் எடுக்கணும். இப்போ ஒன்று நடுவுலேருந்து எடுக்கிறான்னா பாக்ஸை இழுத்துட்டு அதை எடுத்துகிட்டு நான் மற்றதை நகர்த்தி விட்டு இந்த மாதிரி தான் வைக்கணும். அதை விட நீங்கள் வந்து நார்மலாக மடித்து இது வைக்கலாம். இந்த மாதிரி இதில் வைக்கிறப்ப நம்ம வந்து வேறு ஏதாவது ஜிப் போட்டு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மடிப்பு கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம நார்மலாக மடிக்கிற மாதிரியே மடிச்சுட்டு இதில் ஷர்ட் எடுக்கிற மாதிரியே அடிக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு எடுக்கிறது ஈஸி, பசங்க வந்து அப்படியே எடுப்பாங்க, இழுத்து இழுத்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ பாருங்கள் இதில் நான் வந்து எத்தனை பேண்ட்டை எடுக்கிறேன்னு, அவனோடது எல்லா பேண்ட்டுமே இதில் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இது ஃபுல்லாக நான் இப்போ அடுக்கி வச்சிட்டேன்னா அவனுக்கு வேணும்னா ஷர்ட்டு எப்படி எடுத்தானோ அதே மாதிரி இதையும் அவன் எடுக்கிறது ஈஸியாக எடுத்துருவான். முன்னாடி வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால எந்த பேண்ட்டு அப்படின்னு பார்த்து எடுக்கிறதும் அவனுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எடுக்கிறான்னா எப்படி எடுக்கிறான்னா ஷர்ட்டு எப்படி உருவினா அதே மாதிரி இதையும் அப்படி எடுத்துக்கிட்டு அவன் உருவினானா பாருங்கள் பேண்ட் எதுவுமே களையலை, அப்படியே இருக்குது பாருங்கள். இதே மெத்தட்லேயும் அவன் வந்து அவன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே எனக்கு ரெடி ஆகிடுச்சு, பேண்ட்டு ஷர்ட்டு ரெண்டுமே ரெடி பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் சைடில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க, பிடிச்சி தூக்கிறதுக்காக. இந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. நீங்கள் தூக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும், இதை பிடிச்சி நீங்கள் தூக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இப்படி பிடிச்சி தூக்கிட்டு போய் நீங்கள் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுக்காக ரெண்டு பக்கம் கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அப்படி தூக்கினாலும் சரி, இல்லை வெயிட்டாக தெரியுது கைப்பிடி கொஞ்சம் பிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னா பாக்ஸ் அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு பாக்ஸ்லேயும் அவன் ட்ரெஸ்ஸு எவ்வளோ நீட்டாக அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஒரு இது ஃபுல்லாக அவனோட டிஷர்ட்டு, ஒரு இது ஃபுல்லாக அவனோட பேண்ட்டு வச்சிட்டேன். இப்போ அதை கொண்டு போய் அவன் அலமாரியில் நான் வச்சிட்றேன், இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ முதல்ல வந்து எப்படி இருந்துச்சு அலமாரி, இப்போ கொண்டு வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த அலமாரி ஃபுல்லாக அடைஞ்சு கிடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் வச்சு இன்னொரு பாக்ஸ் கூட வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. எவ்வளோ நீட்டாக அமைஞ்சிருச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, ஆசையாக இருக்குது. நான் வந்து இன்னொரு கொஞ்சம் இடம் இருக்குது, அவன் ஸ்கூலுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் இப்போ இல்லை, ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான்னா அவனோட யூனிஃபார்ம்லாம் வச்சு ஒரு பாக்ஸ் இந்த இடத்துல நான் வச்சுருவேன், கரெக்டாக அவனோட அலமாரி முடிஞ்சிடும், ஒரே இதுலேயே முடிஞ்சிடும் எல்லாமே. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்பேஸும் நல்லா கிடைக்கும், பசங்களுக்கும் எடுத்து வைக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஆர்கனைசர் வந்து ஏற்கனவே நான் ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு, இந்த சோளத்தெல்லாம் உதுத்து எடுக்கிறதுன்னு. அதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்துச்சு. அதை உங்களுக்கு காட்டலாங்கிறதுக்காக தான் எடுத்தேன், பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. சோளம் நல்லா உதுத்து வந்துருச்சு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிசுறு இருக்கும் பாருங்கள், அது சிலது இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக எடுத்துருக்குது பாருங்கள். செய்கிறதும் வந்து கஷ்டமாக இல்லை, பசங்களே செஞ்சிடலாம். இருங்க தம்புகிட்ட கொடுக்குறேன், தம்பு செஞ்சு காட்டுவான் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படி திருவிக்கிட்டே வந்தோம்னா அது பாருங்கள் கட கடன் கீழே கொட்ட ஆரம்பிச்சிருது. பசங்களே செய்கிற அளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி திருவிக்கிட்டே நம்ம வர 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 அது எல்லாம் கீழே கொட்டிடுது. நம்ம கை எந்த அளவு பிடிக்கிற முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம அப்படியே செஞ்சுக்கிட்டே வரலாம். எப்போ நமக்கு கை பிடிக்க முடியல இதுக்கு மேலே அப்படின்னு தெரியுதோ அப்போ வந்து இதை வெளியில் எடுத்துடலாம். வெளில எடுக்கிறது ஆப்போசிட் சைடாக திருவி எடுத்திங்கன்னா வெளில வந்துடும். இப்போ வெளில எடுக்கிறான் பாருங்கள், இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி வச்சு நம்ம செய்யலாம். இப்போ வந்து முன்னாடி உள்ளதெல்லாம் எடுத்தாச்சு, இதுக்கு மேலே கை அதுக்கு மேலே பிடிக்க வராது, அதனால் இப்போ திருப்பி வச்சுட்டு இப்போ நம்ம செஞ்சோம்னா இந்த பக்கம் இருக்கிறதும் வந்துடும். க்ளீனாக ரெண்டு பக்கமும் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரியே. அதை எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ பாருங்கள் அவன் எடுத்துட்டான், ஃபுல்லாக எவ்வளோ க்ளீனாக எடுத்துருச்சு பாருங்கள், ஒன்று விட எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துருச்சு.
உள்ள பாருங்க, இது இந்த உள்ள போய் சேர்ந்துருது. உங்களுக்கு அதை பிளேட்டில் கொட்டிட்டு நான் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நம்ம கையால் எடுத்தோம்னா கஷ்டம். இப்போ பாருங்க, கொஞ்ச நேரத்துலேயே மூணு இதையும் சல்லு சல்லுன்னு எடுத்து கொடுத்துட்டான் அவன். பிளேட்டில் இப்போ கொட்டியிருக்கிறேன் பாருங்க. நம்ம கையால் உட்காந்து உதுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ் நேரமும் ஆகும், கையும் அது வலிக்கும். இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக வந்து அது உதுந்து வந்துருச்சுன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அந்த பிசுறு மாதிரி இருக்குது பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வரதான் செய்யுது. நம்ம தண்ணியில் போட்டோம்னா அதெல்லாம் மேலே மிதக்கும். அந்த மாதிரி மிதக்கிறப்ப நம்ம அதை அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம், அது வந்து கஷ்டமாக இருக்காது. இது ஒரு சின்ன வீடியோ தான், ஆனாலும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் சரி உடனே காமிச்சிடணும்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு இது எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுங்கள். குட்டி பசங்க இருக்கிற வீட்டிலலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்குன்னு இல்லை, நம்மளோட குர்த்தா வைக்கிறதுக்கு, நம்ம ஷால் வச்சு அடுக்கி வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷால்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வைக்கிறப்ப அது வந்து அந்த கிளாத் வந்து வழவழன்னு இருக்கிறப்ப கரண்ட் இப்படி கீழே விழும், நம்ம ஒன்று எடுக்கிறப்ப இன்னொன்று வந்து விழும், அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டோம்னா பாக்ஸை விட்டு வெளில வரதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிர ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.